முகலாய முட்டை பரோட்டாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கோதுமை மாவில் செய்ய போகிறேன். மைதாவில் செய்கிறதுனாலும் செய்யலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி எடுத்துக்கிடுவோம். சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறீங்களோ அதே போல் தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் முதல்ல மாவை நல்லா தண்ணி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க அளவு. இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் மாவை நல்லா. இந்த பரோட்டா வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து எண்ணெயும் விடலாம். நான் வந்து எண்ணெயே விட்டுக்கிறேன், நீங்கள் தேவைன்னா நெய் விட்டுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே முட்டை அந்த இது வந்து உள்ளே வைப்போம் இல்லையா, மொகலாய முட்டை பரோட்டாவுக்கு முட்டையும் அந்த ஆம்லெட் மாதிரி ரெடி பண்ணணும், அதனால ரெடி பண்ணுவோம். அது வரைக்கும் இது ஊறட்டும். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. ஒரு கருவேப்பிலை தேவைன்னா நீங்கள் போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். அதையும் நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். நறுக்கியாச்சு. உப்பு போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு. நீங்கள் இதில் பச்சை மிளகாய் போடுறதுனாலும் போடலாம், பெப்பர் போடுறதுனாலும் போடலாம். நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 முட்டைகளை இதனோட உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ சப்பாத்தி உருண்டைகளை தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம் நம்ம. நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா பிக்கும் போது நல்லா வரும். கல் நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம், கல் ஹீட் ஆகட்டும். தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம முட்டை ஆம்லெட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இதில் போ வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து நாலாக மடிக்க போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஆயில் விட்டுடலாம். இதை வந்து மெதுவாக பார்த்து கவனமாக விடணும். இப்போ எண்ணெய் இது மேலே இந்த மாதிரி விடணும். மெதுவாக பார்த்து எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்தது ரெடி பண்ணிடலாம். அதே போல் இந்த முட்டை ஆம்லெட்டையும் இதில் வச்சுருவோம். இந்த மாதிரி நாலா மடிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் இடம் இருந்தால் நம்ம இதிலே வந்து அடுத்ததையும் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் மெதுவாக எடுத்து செய்யணும், அப்போ தான் புண்டு போகாமல் இருக்கும். இதுலேயும் இதே போல் ஆயில் விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லையா, இதை வந்து மெதுவாக எடுத்து
இந்தமாதிரி பரட்டி விட்டுறலாம். இந்த பக்கத்துல இருக்கறதையும் எடுத்து மெதுவா அப்படி பரட்டி போட்டுருவோம். பாத்தீங்களா எப்படி சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுறந்தத மறுபடியும் எடுத்து இப்படி பரட்டி பார்க்கணும். பாத்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிருச்சு மொகலாய் முட்டை பரோட்டா. இதையும் மறுபடியும் மெதுவா எடுத்து இப்படி பரட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். அடுத்து நான் அதே போல இன்னொன்னு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி செய்யறேன்றதை நீங்க மறுபடியும் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். இப்படி இறக்கிடுவோம். இது இப்போ ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு சூப்பரா. இதையும் எடுத்துடலாம். இதை இப்ப நம்ம சென்டர்ல நல்லா நடுவில் வச்சுட்டு இது கொஞ்சம் வேகட்டும். இது மெதுவா விரட்டி விடணும். அவ்வளவுதான். முகலாய் முட்டை பரோட்டா சூப்பரா தயாராயிடுச்சு. முகலாய் முட்டை பரோட்டா சூப்பராக தயாராயிருச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம மைதா மாவில் செய்கிறதோட கோதுமை மாவில் செஞ்சோம்னா ரொம்ப சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிடும். பிள்ளைங்களும் புதுசாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இது உள்ளார எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக ஆவி பறக்க சூப்பராக தயாராயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். Thank you very much.